காய்ஸ், வெல்கம் டு மை வேல் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஷ்ரிம்ப் ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சில்லி பவுடர் எடுத்துக்கலாம், பெப்பர் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம், கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கலாம், பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம், சோள மாவு போதும், அரை டீஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஸ்டார்ச், அதே அரை டீஸ்பூன் வந்து மைதா மாவு, பொட்டேட்டோ ஸ்டார்ச், பொட்டேட்டோ ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டேட்டோ ஸ்டார்ச். மூணு முட்டை, வெறும் வெள்ளை முட்டை மட்டும் இதில் நான் அவங்க போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 80 மில்லிலேருந்து 100 மில்லி வரைக்கும் குழம்பு தாளிக்கிற எண்ணெய் கோல்டு வினர் ஆயில் போட்டுக்க போகிறேன். இவ்வளோ அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டு முட்டை வெள்ளைக்கரு போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவையில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ஒரு 80 ஒரு 100 எம்எல் குள்ள, ஒரு 80 எம்எல் வச்சிங்களேன், ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் வெல், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் தேவையான அளவு உப்பு. நாங்கள் சொன்ன பொருட்கள்லாம் வச்சு செஞ்ச கலவை, இதை வச்சு தான் ஸ்ரிம்ப் ஃப்ரை செய்ய போகிறோம். ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்ணி எடுத்த ப்ரானில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பெப்பர் தூள், அப்புறம் சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட், இது நல்லா கலந்துக்கலாம். இந்த கலந்த மாவை, அந்த தன் இந்த கலந்த இறாவை, அந்த கலந்த மாவோட நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். சரிங்களா, அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் அதில் எண்ணெய் ஆட்டு காய்ச்சோன்னா எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிருக்கேன், ஆயில் சூடாகட்டும். சூடான பிறகு ஷ்ரிம்ப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, எறா எப்படி எனக்கு வந்து பலூன் மாரி உப்பி வருது பார்த்தீங்களா. இதுவே வந்து பெரிய எறாவாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லா இதுவாக வரும். பெரிய எண்ணெயாக இருந்தால், பெரிய எறாவாக இருந்தால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸுக்கும் கொஞ்சம் சின்ன ஏரா என்கிட்ட இருந்துச்சு. இன்னும் நல்ல நீட் ஏரா பெரிய ஏரா வந்ததுன்னு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இதுக்கு டொமேட்டோ கிச்சப் டொமேட்டோ சாஸ்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கு, ஏன்னா சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்களா எப்படி வந்துக்குது பார்த்தீங்களா, அழகாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா நான் பண்ணியிருக்கிறது எப்படி எந்த அளவுக்கு வந்து நல்லா உப்பின்னு பலூன் மாரி உப்பின்னுக்குது பார்த்தீங்களா. நான் செய்யும்போது இன்னும் நல்லா பலூன் மாதிரி வந்துச்சு. காற்று ஆற 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 அவங்க சுருங்கிட்டாங்க. அதனால் சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. உண்மையாகவே சொல்கிறேன் செம டேஸ்ட், நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.